நம் பாரத நாடு பழம்பெரும் நாடு மேலை நாட்டினர் போற்றி வியந்திடும் நம் நாட்டில் நம் முன்னோர் விதைத்த சில நஞ்சு ஆறா தழும்ப இன்னும் நம் நெஞ்சங்களில். தெரியலடா எந்த வீட்டுக்கு மது வாங்கி கொடுப்பதும் தப்பு குடிக்கிறதும் தப்பு தவறான வழியில போனா எல்லாமே தப்பு தான். தப்பு எதுவுமே தப்பு இல்ல அளவுக்கு மீறினா ஜோலி முடிஞ்சு எங்க அப்பா கடைக்கு போக முடியாது நல்லதானே வாங்கடா போகலாம். கரெக்ட் தான் நம்ம அப்பாவை நாம தான் பாத்துக்கணும். வீட்டுக்கு போனாலும் லட்சம் லட்சம்ன்றாங்க, ஸ்கூலுக்கு போனாலும் லட்சம் லட்சம்ன்றாங்க. எங்க வீட்லயும் அப்படித்தான் இருக்கு. வாத்தியாரும் ஹோம் ஒர்க் கொடுத்து கொள்றாப்ல என்ன பண்றது. எங்க வீட்டுல எங்க அம்மா அடிச்சாங்கன்னா நைட் நான் சாப்பிடவே மாட்டேன். வாத்தியார் ஹோம் ஒர்க் கொடுத்தாருனா மறுநாள் கூட போக மாட்டேன். சரி, எங்க வீட்டுல எல்லாம் கண்டுக்கிறவே மாட்டாங்கண்ணா. இன்னும் 3 வருஷம் தான், ஐயா எல்லாம் காலேஜ் போயிருவேன், அப்புறம் ஜாலிதான். முத 10th பாஸ் பண்ற வழிய பாரு. என்னடா ரொம்ப தான் பேசுறீங்க. இவனை மாதிரி எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும்டா. கிணத்துக்கு போறோம்ல அவங்க வந்தாங்க பாத்துக்கலாம். நம்ம ஏரியா கணத்துக்கு மேல கரக்காரங்க போறாங்களா? அவங்க இங்க வரக்கூடாதுன்னு தெரிஞ்சு இங்க வந்திருக்காயடா. வாடா, அவங்களை விடக்கூடாதுடா. உங்க ஏரியால குளிக்க கூடாது. எங்க ஏரியா கிணறு, எங்க ஏரியா தான், எவனும் வந்து குளிக்க கூடாது. நாங்க அப்படிதான் குளிப்போம், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். உங்க ஏரியா காரங்க எங்க ஏரியா கலத்துக்குள்ள குளிக்க கூடாது. எங்க ஏரியா தான், எவனும் வந்து குளிக்க கூடாது.
பாம்பு கடிச்சிருச்சுடா, பாம்பு கடிச்சிருச்சுடா. டூ இன்னிங்ஸ், நீங்க நாலு பேரு, நாங்க நாலு பேரு, டீம் பிடிக்கும். முடியாது, காயின் போடலாம். இப்படிதான் நாங்க. டெய்லி நாங்க தான். என்ன சரிடா, வாங்கடா, எல்லாம் ஒன்னா போய் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.